ரெண்டு நாளா ஒரே மழை. நான் வேற நேத்து நனைஞ்சிட்டு வேற வந்துட்டேன். தொண்டையும் மூக்கும் இன்ஃபெக்ஷன் ஆன மாதிரி இருக்கு. இதுக்கு எங்க பாட்டி ஒரு கோழி ரசம் வச்சு தருவாங்க, அதை இன்னைக்கு செஞ்சு நான் சாப்பிடலான்னு இருக்கேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பாப்போம். சிக்கன் எலும்பும் கறியுமா 250 கிராம், சின்ன வெங்காயம் ஒரு 7-8, ஒரு பெரிய சைஸ் தக்காளி நறுக்கியது, மிளகு 2 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், தனியா 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1/2 ஸ்பூன், வெந்தயம் 1/4 ஸ்பூன், நீட்டு மிளகாய் 2. இது எல்லாத்தையும் தனித்தனியா வெறும் சட்டியில வறுத்து வச்சிருக்கேன். இதை நம்ம மிக்சியில அரைச்சு எடுத்துக்கலாம். பொடி பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். அரைச்ச துள்ளைய 1 கத்து கருவேப்பிள்ள, நம்ம எடுத்து வச்சிருந்த சின்ன வெங்காயம், பூண்டு பல்லு சேர்த்து 1 சுத்து எடுத்துக்கலாம். இத மாதிரி கொஞ்சம் குறைக்குறன்னு அரைச்சு எடுத்துக்கலாம். ஒரு குக்கர்ல 1 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு, சிக்கனை சேர்த்து வதக்கலாம். நல்லா வதக்கி விடலாம். இப்ப நம்ம அரைச்சு வச்ச மசாலாவை இதோட சேர்த்துடலாம். இப்ப நம்ம நல்லா வதக்கி விட்டுருவோம். நம்ம நறுக்கி வச்ச தக்காளியை இதோட சேர்த்துடலாம். தக்காளி கூட தேவையான அளவு உப்பும் சேர்த்துடலாம். சிக்கன் நல்லா வதங்கிருச்சு. இப்ப இதோட 600 ml, அதாவது 3 பெரிய டம்ளர் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல உப்பு செக் பண்ணிடலாம். உப்பு கரெக்டா இருக்கு. இப்ப குக்கரை மூடி ஒரு மீடியம் ஃபிளேம்ல 3 விசில் விட்டுக்கலாம். 3 விசில் வந்துருச்சு, திறந்து பார்ப்போம். நல்லா சூப்பரா வந்திருக்கு, சிக்கனும் நல்லா வெந்திருக்கு. இப்ப இதுக்கு 1 தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். பட்டை, பிரிஞ்சி இலை, 1 ஸ்பூன் சோம்பு. இப்ப ரசத்துல சேர்த்துடலாம். கொத்தமல்லி தழையை தூவி அரைக்கிடலாம். சுவையான கோழி ரசம் ரெடி. நல்லா சூப்பரா இருக்கு. மிளகோட காரம் நல்லா இறங்கி இருக்கு. இத மாதிரி தான் இருக்கணும். இத நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கூடவே இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. அடுத்த வீடியோல ஒரு நல்ல டிஷ்ஷோட உங்களை சந்திக்கிறேன்.